நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தமிழ் பாட நண்பர்களுக்கு 11 மற்றும் 12 வகுப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து தேர்வுகளானது நடத்தப்படும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முதல் மாதிரி தேர்வை இன்று நாம் காண இருக்கின்றோம். நம்ம ஃபஸ்ட்டு 11 வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தை எடுத்திருக்கோம். இந்த 11 வகுப்பு சிறப்பு தமிழ் பாட புத்தகத்தில் மொத்தம் 6 யூனிட் இருக்குது. இந்த 6 யூனிட்டில் உள்ள ஒவ்வொரு பாடத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், டெஸ்ட் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்தினுடைய PDF லிங்க் உங்களுக்கு நான் ஏற்கனவே நேற்றுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு PDF-ஆகவே நீங்கள் நினச்சிக்கலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி அதை என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல சார், கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே லைன் பை லைனாக நம்ம க்வெஸ்சனாக கன்வெர்ட் பண்ணுறோம். மற்ற இது மாதிரி மாதிரி தேர்வாக நம்ம என்ன செய்யலை, கொடுக்கல, க்வெஸ்சனாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி க்வெஸ்சனாக கன்வெர்ட் பண்ணுற பட்சத்தில் இது உங்களுக்கு சிறந்த முறையில் பயனுள்ளதாக இருக்கும். புக்கை கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னு தேவை கிடையாது, அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவிற்கு தான் ஒவ்வொரு தகவலையுமே நம்ம தேடி 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 நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதனால் நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 11th புக்கை ப்ரிப்பரேஷன் பண்ண முடியலனாலும் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். மொத்தம் 30 வினாக்களானது நம்ம கொடுத்துருக்கோம். 30 வினாவையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் புக்கை ரிவிஷன் பண்ணணும் கூட தேவை கிடையாது, புக்கில் உள்ள கருத்துக்கள் ஃபுல்லாமே க்வெஸ்சனாக வந்துடும். கடைசியில் நம்ம கையில் ஒரு 2000 கொஸ்டின் கிட்டே இருக்கும், அதை அப்படியே நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். மொத்தமாக 2000 கொஸ்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. ஒவ்வொரு நாளுமே 30 நம்ம சேகரிக்கும் பொழுது இதனுடைய எண்ணிக்கை அடுத்து 50, 100 வந்துடும். ஸோ அப்படி வரும் பொழுது நீங்கள் அன்றைக்கு உள்ள ஒர்க்கை நீங்கள் முடிச்சுருங்க. இதை வச்சு தான் நான் அடுத்து 1 by 1 உங்களுக்கு பயிற்சியானது கொடுக்க முடியும். June 1 மேஜருக்கு பயிற்சி கொடுக்கல, இன்னும் அதிகமான கருத்துக்கள் அதிகமான தேர்வு முறைகளை உங்களுக்கு கொண்டு வரும் பொழுது அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது, என்னால் படிக்க முடியல சார் குறைச்சி கொடுங்கன்னு வந்துடக்கூடாது. ஸோ அதற்காகத்தான் அன்றன்று கொடுக்கக்கூடிய பயிற்சியை அன்னன்னைக்கே முடிச்சுருங்க. இதை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொன்மையான இலக்கிய மரபை கொண்ட மொழி எது, தமிழ். தொன்மையான இலக்கிய மரபை கொண்ட மொழி தமிழ். இதனுடைய 30 வினாக்களை உள்ளடக்கிய PDF லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கோங்க. விடை குறிப்பை இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இயற்கையோடு இயந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதையின் முன் வைத்ததில் மற்ற உலக மொழிகளில் முதன்மையானது எது, தமிழ் மொழி. இயற்கையோடு இயந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதை முன் வைத்ததில் மற்ற உலக மொழிகளின் முதன்மையானவை எதுனா தமிழ் மொழி. மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசைப்பது எது, மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசைப்பது எது. நாட்டுப்புற பாடல்கள், ஆப்ஷன் சி, நாட்டுப்புற பாடல்கள். மக்களின் மெய்யியல் சிந்தனைகளை வளர்க்கக்கூடியவை எவை, மக்களின் மெய்யியல் சிந்தனையை வளர்க்கக்கூடியவை எவை. சித்தர் பாடல்கள், சித்தர் பாடல்கள் மக்களின் மெய்யியல் சிந்தனையை வளர்க்கக்கூடியவை ஆகும். விநாயகன் 5. தமிழ் இலக்கியத்தில் கருத்து கருவூலமாக திகழ்பவை என அழைக்கப்படுவது எது, தமிழ் இலக்கியத்தில் கருத்து கருவூலமாக திகழ்பவை என அழைக்கப்படுவது எது. தனி பாடல்கள், இந்த தனி பாடல்கள் தான் தமிழ் இலக்கியத்தின் கருத்துருக்களாக அழைக்கப்படுது. தமிழ் இலக்கியத்தில் அன்பின் மேன்மையை பேசுபவை என சிறப்பிக்கப்படுவது எது, தமிழ் இலக்கியத்தில் அன்பின் மேன்மையை பேசுபவை என சிறப்பிக்கப்படுவது சிற்றிலக்கிய பாடல்கள். ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு எது, ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு எது, கவிதை. ஒரு மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை எது, ஒரு மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை எது, கவிதை. ஒரு மொழியின் மாண்பும் அறிவும் அழகும் எதை கொண்டு மதிப்பிடப்படுகிறது,
ஒரு மொழியின் மாண்பும் அறிவும் அழகும் எதை கொண்டு மதிப்பிடப்படுகிறது? கவிதை. உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் தமிழ் வைக்க காரணமான கூற்றுகளில் சரியானவை எவை? உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் தமிழ் வைப்பதற்கு காரணமான கூற்றுகளில் சரியானவை எவை? தனது கவிதை இலக்கியத்தின் சிறப்பு. இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் முதன் முதலில் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் முதன் முதலில் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? தமிழ். தமிழரின் உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தவை எவை? தமிழரின் உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தவை எவை? சங்ககால கவிதைகள். அகமனதில் துடிக்கின்ற காதல், அன்பு, கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவது எது? அகமனதில் துடிக்கின்ற காதல், அன்பு, கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவது எது? அகத்தினை. புற வாழ்வில் கொண்டாடப்படுகின்ற வீரம், கொடை, புகழ் முதலான பண்புகளை வெளிப்படுத்துவது எது? புற வாழ்வில் கொண்டாடப்படுகின்ற வீரம், கொடை, புகழ் முதலான பண்புகளை வெளிப்படுத்துவது புறத்தினை. அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பத்து பாட்டு எட்டு தொகை. ஆப்ஷன் சி. அகம்புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பத்து பாட்டு எட்டு தொகை. சங்ககால கவிதைகள் இவற்றில் இடம்பெற்ற பா வகைகளில் சரியானவை எவை? சங்ககால கவிதைகளில் இவற்றில் இடம்பெற்ற பா வகைகளில் சரியானவை ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா இவை அனைத்தும் சரியானது. புறத்திணையோடு தொடர்பு அற்றது எது? ஏற்றதுன்னு இருக்கு, மாற்றிக்கோங்க. புறத்திணையோடு தொடர்பு அற்றது கருணை. புறத்திணையோடு தொடர்பு அற்றது கருணை. குணக்கடல் திரையது பறை தபு நாரை தின்தேர் புறையன் கொன்றிரு முன்துறை. குணக்கடல் திரையது பறை தபு நாரை தின்தே பொறை தொண்டி முன்துறை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை நூல். இந்த நூலானது குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல். நோயை நோயை நெஞ்சே நோய் பலோயே, நோயை நெஞ்சே நோய் பலோயே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுவும் குறுந்தொகை பாடல். நீரின்றி அமையாது யாக்கைக்கு எல்லாம் என்ற அடியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற அடியில் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. ஆப்ஷன் சி. வினாயன் இருபத்தி ஒன்று. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என பாடியவர் குடப்புலவியனார். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று பாடியவர் குடப்புலவியனார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் பசித்தாசினோரே. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் பசித்தசினோரே. இவ்வரி யார் யாரிடம் கூறியது? பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவியனார் கூறிய அறிவுரை. சங்கம் அறிவிய காலத்தில் எழுந்த நூல்களில் சரியானவை எவை? சங்கம் அறிவிய காலத்தில் எழுந்த நூல்களில் சரியானவை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். சங்க இலக்கியங்களில் வாழ்வியல் அறங்கள் பற்றியவை கற்பவை எவை? சங்க இலக்கியங்களில் வாழ்வியல் அறங்கள் பற்றியவை கற்பவை எவை? பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்.
உலகளாவிய அறிஞர்களால் ஒப்பற்ற நூல் என ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் எது? திருக்குறள் மற்றும் பதினெண்கீழ்கணக்கு நூல்கள். மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதனை குறிப்பிடும் நூல் எது? மணிமேகலை. உலகளாவிய அறிஞர்களால் ஒப்பற்ற நூல் என ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் திருக்குறள் மற்றும் பதினெண்கீழ்கணக்கு நூல். மாந்தர்க்கு அறமே நிலையானது என்பதனை குறிப்பிடும் நூல் மணிமேகலை. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா என குறிப்பிடும் நூல் எது? இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா என குறிப்பிடும் நூல் மணிமேகலை. காப்பிய கவிதைகளுக்கு பின் இயற்றப்பட்ட தமிழ் கவிதையின் பாடுபொருள் எது? காப்பிய கவிதைகளுக்கு பின் இயற்றப்பட்ட தமிழ் கவிதையின் பாடுபொருள் இறைவன். சிற்றிலக்கிய வடிவங்களில் தொடர்புடையது எது? உலா, கோவை, அந்தாதி. சிற்றிலக்கிய வடிவங்களில் தொடர்புடையது எது? உலா, கோவை, அந்தாதி. ஸோ மொத்தம் 30 வினா. இந்த 30 வினாவினுடைய விடையும் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதனுடைய பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன், யாரும் கையில் எழுதிட்டு இருக்க வேண்டாம், பிடிஎஃப் கீழே இருக்குது, எடுத்துக்கலாம். விடையை இதில் பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே.